அவனை எதிர்த்து நிக்க ஒரு ஆள் இருக்குங்கறத புரிய வைக்கணும். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. இப்போ அது ஒத்துக்கிட்டியே. சரி சரி. நாளைக்கு நான் நாமினேட் பண்ணும்போது என் கூட வரவங்களுக்கு இப்போவே போய் சொல்லிட்டு வந்துருங்க. இருங்க இருங்க. இப்போ போடுங்க. காளி கோயிலுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் போங்க. போனா என்ன? என்னங்க நீங்க? காளி வேட்டைக்கு போகும்போது எழுத்தாப்புல போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல? அப்புறம் போய் சொல்லிக்கலாம். பசங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வாத்தியாரம்மா நீ. நீயே இப்படி பயப்பட்டேன்னா எப்படி? சாரதா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது. இப்ப நான் போய் அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறேன் பாரு. என்னப்பா, என்னையே எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறியாமே? ஏ, உங்களை எதிர்த்து நிக்க கூடாத? இப்படித்தான் இருக்கணும். அப்படியாயிரு. உதவின்னு கேட்டிருந்தா 1 லட்சமோ 2 லட்சமோ பணத்தை கொடுத்துருப்பாரு. அவர் பதவியிலேயே கை வைக்கிறிய. சரி, ஆசைப்பட்டுட்டாரு, பதவியை கொடுத்துருவோம். ஏதோ நம்மளால முடிஞ்சத கொடுப்போம், அவரால முடிஞ்ச அளவு வாங்கிட்டோம். அம்மா, ஆ!
என்னப்பா இது எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னா இங்கே நிக்க முடியல இனிமே இவ எங்கேயுமே நிக்க கூடாது ஏதோ நம்மால முடிஞ்சது ஆத்தாவை எதிர்த்தா சும்மா விடுவாடா எதிரில வந்த ஆத்தா அடிச்சு போட்டா நம்ம ஊருக்குள்ள போய் சொல்லுங்கடா நான் சாக போறேன்னு கவலை இல்லை ஆனா எங்க ஊர் ஜனங்களுக்கு எதுவுமே செய்ய நீதான் அவளை எப்படியாவது ஜனங்களும் நல்லா இருக்கணும் தாய் வீரநல்லூர் வந்துருச்சு இறங்குங்க ஐயோ என்ன இது அவசகன மாதிரி நல்லது கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளி டெய்லரையா டெய்லரையா உட்கந்தா தூங்குற வியாதி டெய்லரையா நல்ல வேலை இப்போவாது எழுப்பினிய கனவுல இந்த குயிலி வந்து முத்தம் கொடுக்கறதும் கண்ணத்தை கிழ அம்மா நான் சொன்னேன்ல இவங்கதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க பெரிய வாத்தியாரம்மா அடைச்சி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியா கண்களையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி இந்த வசந்த மாளிகைய உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அதை ஒழுகாம பட்டிக்குங்க எனக்கு தாராள மனசு தான் 1st வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை 30-31 குடுத்துட்டா போதும் ஆமா உத்த பெட்டியோட வந்திருக்கீங்களே மற்ற சாப்பாட்டு வசதி எல்லாம் இனிமேதான் வாங்கணும் நல்ல வேலை தந்தை இன்னைக்கு வந்துட்டீங்க நீ மூவ் ஆகாக சந்தையில போய் எல்லா சாமான்களும் வாங்கிக்கிட்டு காகரி ஐட்டம் மட்டும் நம்ம பிந்து கொஞ்சிட்ட வாங்க நல்லா இருக்கும் இது என்னது முட்டைக்கோசுதான் முஞ்சம் என்னது இந்த வாட்டி சந்தை சந்த மாதிரியே இல்லையே விக்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க வாங்குறவங்க யாரையுமே கடமை என்ன பொண்ணு தாயே கும்பிடுறீங்க ஒரு கூட அவரை மாதிரி உணர்ந்துருக்குற விளைச்சலே சரியில்லையே விளைச்சலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க இந்த மனுஷன் அம்பட்டையும் குடிச்சே தீக்கிறான் உனக்கே அந்த பழக்கம் தப்புதான் ஐயா இனிமே குடிக்கவே மாட்டேன் ஏயா வர்றனிக்கெல்லாம் மூஞ்ச காமிக்கிறீங்க நீங்க ஏலம் விடுங்கய்யா ஏலம் உள்ளாமா பின்ன எடுத்து சூற உள்ளாமா விடு இந்த பாரு பொருள் சலீசா இருக்கு ஒரே அடியா 10 ஆரம்பிக்காத 3 ஆரம்பி உன் மனச நோடிப்பானே சரி ஒரு கூட அவரை 3.5 அது என்ன ஆரம்பிக்கும் போதே பின்னத்துல ஆரம்பிக்கிறேன் சின்ன பின்னமாயிடுவேன் சரி 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா 8 ரூபா 10 ரூபா 10 ரூபா ஒரு தரம் 10 ரூபா 2 தரம் விடு அந்த 10 ரூபாய் ஏன் நோண்ட எவனும் வரமாட்டான் 20 ரூபா எவன்டா நோண்டவன் என்ன நிறுத்திட்டீங்க ஏலத்தை விடுங்க 20 ரூபா ஒரு தரம்
ரெண்டு தரம், 20 தரம், 3 தரம். எத்தனை கூட? 30 கூட. அப்ப 600 ரூபாய். டேய், எந்த ஊர் நீ? மணலூர் பேட்டை. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? ஏங்க? இதுக்கு முன்னால இந்த சந்தையில எங்க அனுமதி இல்லாம ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கா நீ? அட விடுப்பா. அதிக விலைக்கு யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். என்னையா தியாகி? சுதந்திர போராட்டம் என்ன முடியலையா? இது சுதந்திர போராட்டம் இல்ல, வயிற்று போராட்டம். ஐயா ஐயா, 10 ரூபாய்க்கு வேணா உங்களுக்கே கொடுத்துறேன். அவரை விட்டுருங்க ஐயா. இந்த விடுறேன். வேண்டாயா, விட்டுருங்கயா சொன்னா கேளுங்கயா. ஐயா வேண்டாயா. கருமலிங்கத்தோட ஆளுங்க தியாகிய போட்டு அடிக்கிறாங்கண்ணே. வேண்டாமே. எப்பா தங்கச்சி, நியாயத்தை எப்பலாம் கேட்கலாம், ஆனா அநியாயத்தை உடனே கேட்கணும். இதுவே ரொம்ப லேட்டு, பாருங்க அண்ணே. ஐயா தியாகி, அதிகமா விலை கேட்கறவனுக்கு தான் நீ ஏற விடுவியா? இப்ப நான் விடுறேன். என்னடா இவன் வந்திருக்கான்? சேஃப்டிக்கு நம்ம ஆளுங்களை கூப்பிடுங்கடா. நம்ம ராஜா தம்பி வந்துருச்சு. எங்க அக்கிரமம் நடந்தாலும் நம்ம ராஜா தம்பி வந்துருவேன். அதிகாரம் உங்க கையில இருக்கு, அடிக்க நினைக்காதீங்க. ஆதாரபூர்வமா என்ன குற்றவாளி நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறம் அடிங்க.
அதான் இப்படி பேசுறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜீப்ல ஏறணும் சொன்னதுக்கு என்ன ஏத்து பேசுவேன்? அங்க மட்டும் இல்ல, அநியாயம் எங்க நடந்தாலும் நான் தட்டி கேப்பேன். ஏன்னா இது என் ரத்தத்தோட ரத்தமா ஊறி போன விஷயம். என்ன நீ ரொம்ப பேசிட்டு போற? கான்ஸ்டபிள், இவனை லாக்அப்ல தள்ளு. குற்றவாளி பிடிக்கிறது நீங்க எல்லாம் ரொம்ப உதவி பண்ணீங்க. உங்களுடைய உதவி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பவும் தேவை. போயிட்டு வெளியே இருக்க வேண்டியவனை உள்ள வச்சிட்டீங்க, உள்ள இருக்க வேண்டியவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வணக்கம் ஐயா. வணக்கத்தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளவு கோவம். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, புகார் கொடுக்க வந்த ராஜாவை உள்ளேயே தள்ளிட்டீங்களாமே, இது என்னங்க நியாயம்? வீர விசாரிச்சு பார்த்ததுல அவன் தர்மலிங்கத்தோட ஆட்களை அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க பணத்தையும் திருடி இருக்கான்னு புரூவா இருக்கு. அட பாவமே, சந்தையில இருந்து ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ள ராஜா திருடனே ஆயிட்டானா? இது என்னங்க அக்கிரமம்? வெள்ளக்கார ஆட்சியே பரவாயில்ல போல் இருக்கு. ஐயோ, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஆமா, ஒரு தடவை சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு சும்மா அதையே சொல்லிட்டு இருங்க. தப்புதான், நான் சொல்லல, வெள்ளக்காரனே சொல்றான். இப்ப என்ன வேணுங்கிற? ராஜாவை ஜாமீன்ல விடணும்னு சொல்றேன். விட முடியாதையா? ஏங்க, சட்டத்துல எடை இல்லையா? ஓஹோ, பண்ணையார் சட்டத்திலயா? தெரியுதுல்ல, போக வேண்டியதானே. மன்னிக்கணும், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? லஞ்சம் கொடுத்து படிச்சு, லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணி, லஞ்சம் கொடுத்து வேலையில சேர்ந்திருந்தா அத பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அட போங்கயா. ஐயா, இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவங்களால உள்ள வச்சு பூட்டத்தான் முடியும், திறக்க முடியாது. ஏன்னா சாவி அங்க இருக்கு. யூ ஷட் அப். உண்மையை சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? ஐ சே யூ கெட் அவுட். இன்ஸ்பெக்டர், ஆர் யூ சிட்டிங் டவுன் அண்ட் வார்மிங் தி சேர்? யூ டிட்ன்ட் ஹேவ் தி கர்டசி யூ டு கிவ் மீ எ சீட். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட். யூ வில் ஸ்டாண்ட் ஆல் அலோன். மைண்ட் யூ, எவ்ரி டாக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டே. டுடே இஸ் யுவர் டே, பட் டுமாரோ குட் பை. அட பாவீங்களா, வெள்ளக்காரன் பாஷைக்கு இவ்வளவு மரியாதை தரீங்க? தமிழ் கிடையவே கிடையாதா? அடச்சி. வெட்டி போட்டா எட்டு ஊருக்கு ஆக்கி போடுற அளவுக்கு உடம்புல கறிய வச்சுக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கி போற ஒரு பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லாம் அந்த தியாகி ஆரம்பிச்சு வச்சுதாங்க தலைவா. அந்த ஆள் வேணும்னே சொல்றான், கூலிக்கு மாரடிக்கிறோம் பொழப்ப இப்படிதான். போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா நாங்க அவனை உருட்டி எடுத்துருப்போம். அவன் கிழிச்சிங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக அங்க போலீஸ் அனுப்பி வச்சது நான் தான். போங்கடா, போய் வீட்டுல பொட்டச்சிங்க இருந்தாங்கன்னா வெண்ணி போட்டு குளிச்சிட்டு பாடுங்க, அதுங்களாவது ராத்திரி சந்தோஷமா இருக்கட்டும். போங்கடா, போங்கயா. தலைவரே, உங்களுக்கு பெரிய மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏன் முடியாது? சட்டத்துல இடம் இல்ல. நல்லா இருக்கு சார், லஞ்சம் கொடுத்து படிச்சு, லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணி, லஞ்சம் கொடுத்து இன்ஸ்பெக்டரா வேலையில சேர்றதுக்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்னா, தப்பே செய்யாத ஒரு அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இருக்காது? என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். இன்னொரு நிஜம் தெரியுமா உங்களுக்கு? ஃபார்வர்ட் ஜாதியா இருக்கிற நீங்க பேக்வர்ட் ஜாதின்னு போய் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களாமே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? உட்காருங்க. சொல்லுங்க. ராஜாவை ஜாமீன்ல விடணும். அது முடியாதுங்களே. அப்படி என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டா? பெரிய ஆளுங்களோட மோதிட்டானே. இதே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பீங்களா? போலீஸ்காரங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. அப்போ உங்க விஷயத்தை ஐஜி கிட்ட சொல்லிட வேண்டியதா? என்னடா இது, தர்ம சங்கடமா போச்சு. இவன் அனுப்பலன்னா வேலை போயிடும், அனுப்பிட்டா வர வேண்டியது வராம போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க. யாரையாவது கூப்பிடுறீங்களா? நோ. 420. கதவு துறையா? ஐயா. ஆமா ஐயா. ஏங்க துறக்கறதுக்கு இவ்வளவு சிரமம் பண்றீங்க? அட, இது வேற சாவிங்க. வேற சாவியா? நீங்களே வா. சீக்கிரம் துறங்க, வெளியே வந்து வச்சுக்கிறேன். இதுக்குதான் மாமூல் வாங்கும் போது மத்த போலீஸ்காரங்களையும் கவனிச்சுக்கணுங்கிறது, இல்லனா ரகசியம் எல்லாம் இப்படிதான் வெளியே வரும். யார் சொன்னது? இன்ஸ்பெக்டர் தானே, இதையாவது கண்டுபிடிங்க சார். வரட்டுமா? டீச்சரு, 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 இவர்தான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். நல்லா தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுமா நீ இப்படி நடந்துக்கிற?
இந்த ஊருக்குள்ள ஒரு ஈ, ஒரு எறும்பு, ஒரு காக்கா இந்த மூணு நுழையறனா கூட இவரை கேட்காம நுழைய முடியாது. இல்லனா தலை சீவிடுவாரு. அவரால சீவ முடியாது. நீ ரொம்ப பேசுற. ஆமா தெரிஞ்சுக்க. அதனால ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போ, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடு, மாசம் பிறந்த சம்பளம் வாங்கிக்க, அதான் உனக்கு நல்லது. போ. தலைவரே, என்ன இன்னைக்கு நீங்க சுருக்கமா டயரை பஞ்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க? ஏதோ நம்மளால முடிஞ்சது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வாங்க சார், வாங்க. ஏண்டா லேட்டு? பெஞ்ச் மலையேறு. ஆ, பெஞ்ச் மலையேறு. கை நீட்டு சொல்லுடா. ஏண்டா லேட்டு? நான் காலைல சீக்கிரமாத்தான் வந்தேன். ட்ரௌசர் விழுந்து விழுந்து கட்டதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. வேற ட்ரௌசர் போட்டுட்டு வரக்கூடாது? இந்த ஒரு ட்ரௌசர் தான் இருக்கு. பாட்டி எருவாட்டி விட்டு புது ட்ரௌசர் வாங்கிட்டேன்னு சொல்லிச்சு. சரி உட்காரு. பஸ்ஸை விட்டு இறங்கினா ஏழு வண்டி நிக்கும்னு சொன்ன, பார்த்தா ஒரு வண்டியும் காணோம். நாம வர்றது அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல, அதனாலதான் அவர் ஒரு வண்டி கூட அனுப்பல. What a beautiful village people. ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையா? வாங்கடி. Yes madam. அக்கா அக்கா எட்னா தெரியுங்களா, இந்த பொட்டியை தூக்கிட்டு வரேன். ஒரு ரூபாய் தரேன், தூக்கிட்டு வா. ஏய், அது சின்னதா இருக்கு, இத குடிடி. ஐயோ, ராயர் முழுச்சு இவனை அமல குண்டி காட்டா. அக்கா இத கட்டி விடுக்கா. பெட்டியை கொஞ்சம் தூக்கி வைக்கா. இதா பெட்டியை பத்திரமா பிடிச்சுக்க. நடா கட்டி விடுக்கா. பெட்டிய கொஞ்சம் தூக்கி வைக்கா. மறுபடியும் பாரு, இத கட்டி விடுக்கா. அப்படி நீ பெட்டியும் தூக்க வேணா, ட்ரௌசரும் போட வேணா, போட. பொங்கடி பரம்பக்குங்களா. பாட்டி பாட்டி பாட்டி. ஏன் கண்ணு? அந்த பொண்ணுங்க என் டவுசர அவுட்டுட்டாங்க. எவடி அவ? ஏன் பேர மடியில கைய வச்சவ? நான் தா. ஏண்டி நீங்க டவுசர அவுத்து பாக்குறதுக்கு ஏன் பேரம் தான் கிடைச்சானா? ஏய் ஓல்டு பாட்டி, யூ நோ ஹூ இஸ் திஸ்? என்னது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா கேள்வி? அடி வாடி, எங்க எலிசபெத் ராணி, யமலோகத்து தேனி. இவ எவளா இருந்தா எனக்கு நடி? ஆ, இந்த ஊரு பிரசிடென்ட் பொண்ணு. ஓ, அந்த பட்டணத்துல படிக்கிறதா சொன்னாங்களே அந்த அம்மாவா? இந்த அம்மா ஏம்மா, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு நாளைக்கு 10 உடுப்பு போடுவீங்க. நாங்கள்லாம் 10 நாளைக்கு ஒரு உடுப்பு போடுறவங்க. எங்களை மாதிரி ஏழை பாளைகள்ட்ட விளையாடுறீங்களே, நல்லா இருக்கா? பாத்தியா எங்க அப்பா பேர் சொன்னது எப்படி அடங்கிட்டாங்கன்னு. ஓட்டத்தை பாரு, குதிரையாட்டம். எங்கடா பட்டாளுக்கு டவுசர? அந்த ஓடே அந்த. சரி சரி இரு, நான் வந்து எடுத்துறேன். ஹோல்ட் ஆன். ஏய் ஏய், வண்டி நிறுத்து மேன், பிரேக் போடு மேன். சிக் மேடம், நிறுத்தியானா? என்னது சொன்ன சொல்ல போயிட்டே இருக்கா? சரியான செவிடா இருப்பான் போல இருக்கேன். இந்த வண்டிக்கு பிரேக்கும் இல்ல. யோ, நான் யார் தெரியுமில? தலைவர் தர்மலிங்கத்தோட பொண்ணு. ஓ ஓ ஓ, நான் சொல்லல, எங்க அப்பா பேர் சொன்ன ஊரே நடுங்குன்னு. வண்டிய நிறுத்திட்டேன் பாரு. அடியே அங்காள பரமேஸ்வரிகளா, வண்டிய உங்களுக்கா நிறுத்தல? பையன் அவசரமா போகணும்னா அதுக்கா நிறுத்தினேன். ஏய் சீக்கிரம் போயிட்டு வாடா. சரிண்ணே. அம்மா கொஞ்சம் திரும்பி நில்லுங்கம்மா, வயசுக்கு வந்த பையன் வெக்கப்பட போறான். சரி சரி, எதுக்கா நிறுத்தினியோ, இந்த பெட்டியில எடுத்த வண்டியில வை, நாங்க வீட்டுக்கு போனோம். ஏறுங்கடி. ஏறினா கால் ஒடிச்சு விடுவேன், அதுக்கு வேற யாரா போ?
இப்ப ஒழுங்கா ஏத்திக்க போறியா இல்லையா? ஏய் நீ வேயில நின்னா மலை நான் எனக்கு என்ன? ஓன் திமிருக்கே நான் உன ஏத்த மாட்டேன். எப்ப நீ தர்மலிங்கத்தோட பொண்ணுன்னு சொன்னியோ கண்டிப்பா ஏத்தற இல்ல. உங்களுக்கு வயசாயி போச்சு, நடந்து போங்க இறக்க மாட்டேடையா. அண்ணே ஏத்திக்கிறோம்னா ஒண்ணா மண்ணா போகலாம். டேய் யாரை ஏத்தறேன் ஏத்த கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ பசமா வா. அப்ப அந்த கண்ணாடி ஏத்திக்கிறோமா? முடியாது. அப்ப நான் இறங்கிடுவேன். அப்ப என்ன வகையில? ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ரைட் ரைட். ஏய் இப்ப மரியாதையா ஏத்தல? அச்சி போடி அந்த டாடா டார்லிங் டாடா. ஹாய் சுத்தமா போடி. நடக்க முடியாது, போய் வண்டி கொண்டு வாங்க டாடி கிட்ட. சரி இங்க இருங்க, நான் வீட்டுக்கு போய் வண்டி அனுப்புறேன். இதுக்குதான் இவரோட வரக்கூடாது. நான் மட்டும் வந்திருந்தா நாளைய நச்சு நள்ளி போட்டு எனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு. உன் வயசு என்ன? என் வயசு என்ன? என்னமா இது? வந்தத வராதமா வசப்பாடிக்கிட்டே வர? அந்த கொல்லம்பட்ட ராஜால அந்த ராஸ்கல் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா மம்மி. வாய் மூடு. அப்பம் புத்தி எங்க போகும்? இங்கேயே இந்த பேச்சு பேசுறியே, பாவம் அந்த புள்ளைய என்ன வார்த்தை கேட்டியோ? நான் ஒண்ணுமே சொல்லல மம்மி. வண்டியில கொண்டு போய் எங்களை வீட்டுல விடுன்னு சொன்னேன், அதுக்கு போடின்னு சொல்லிட்டோம். அந்த பிள்ளையா? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? சரி சரி, உங்க அப்பா முன்னாடி கண்ண கசிக்கிட்டு நின்னு வந்ததும் வராதும் விவகாரத்தை ஆரம்பிச்சிடாதே. அடடே வாமா, எப்பமா வந்த? இப்பதான் டாடி. பார்த்தா தெரியல. ஆமா பரீட்சையில எப்படி எழுதிருக்கே? நல்லா எழுதிருக்கேன். நல்லா தான் எழுதிருக்கும், பேனா தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்குமே. டாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வண்டி அனுப்புறேன்னு ஊர் எல்லையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். என்னமா அப்படி பண்ணிட்டேன்? நம்ம வண்டி அனுப்பி பிள்ளைங்களை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியா? என்னங்க மாடல மேய போடுச்சா? ஜீப் அனுப்பியாண்ணா? சீப்பா அனுப்பிட்டா போகுது. பாப்பாக்கள் எல்லாம் நம்ம ஊரில் தான் தங்க போறாங்களா? ஆமா ஒரு வாரத்துக்கு நம்ம ஊரையே ஒரு கலக்கு கலக்க போறோம். கலக்குங்க, நல்லா கலக்குங்க. குளங்குட்டையை கலக்கிறதா இருந்தா என்ன மாதிரி ஒரு ஆம்பளையை துணைக்கி வச்சுங்க. ஏன்னா எவ்வளவு ஆள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தலைவரே அவசியம் நான் உங்களோட வரணுமா? பாப்பாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஊரை சுத்தி காட்டலாமேனு. ப்ரோக்ராம் தான் நமக்கு முக்கியம், பிள்ளைங்க முக்கியம். வாங்க வந்துருங்க, ஓடி போயிருவோம். ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேம்மா, அப்புறமா வந்து பேசுறேன். பாரு மம்மி எவ்வளவு நாள் கழிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். டாடி கேமல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? வாம போலாம். This house, my machan house. I see. That house. என்ன இந்த சத்தம் வருது? பக்கத்துல ஏதாவது பம்பு செட் வச்சு தண்ணி இறைக்கறாங்களா? மோட்டார் இல்ல, man sleeping. இது man sleeping இல்ல, மலை sleeping. இது வண்டலூர் ஜூவல் இருந்தது, தீனி போட்டு கட்டுப்படி ஆகாம இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாருங்க. எதையோ தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. எப்போ எழுந்திருக்கும்? அடுத்த மாசம் 6ஆம் தேதி. அது எப்படி கரெக்ட்டா டேட் சொல்லுங்க? அப்பதான் இதுக்கு எல்லாமே வரும், வாட்டர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும். ஏய் எழுப்புமே. ஐயோ என்னால எழுப்ப முடியாதுமா? ஏய் இப்போ உனக்கு அவளை எழுப்பணும், அவளதானே நான் எழுப்புறேன். யோ பொடி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். இது எங்க கொண்டு போய் வைக்க போற? பாரு. ஆ ஓடே மறந்து வச்சாச்சே, இனிமே வெயிட் கிளம்ப போது வந்துருங்க, கண்டதெல்லாம் பிச்சுக்கிட்டு போதே. எப்படி எனக்கு வீடு காலியா போகுது? ஐயோ இந்த தெருவே காலி பண்ணி போயிருக்க. ஐயோ என்ன வேட்டி புடிச்சிருக்காங்க எவ்வளவு? என் வேட்டி காணாம போயிடுச்சு. நான் ஆம்பளை பரவாயில்ல, நீங்க பொம்பளை எல்லாத்தையும் புடிச்சுக்க பாத்துறீங்க. ஒரு வயசான ஒரு போட்டு இந்த பாடு படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? ஏ பொண்ணு என்னடி சொல்ற? ஜில் ஜில் ரானி செக்ஸ் மேனி. யார் இந்த புண்ணு? அம்மாவ தெரியாதா? அன்னைக்கு மாட்டு வண்டியில வந்தாரே மகாராஜா, அவருடைய அருமை தங்கை. அப்போ பட்டத்து இளவரசின் சொல்லு. இது என்ன, இளவரசின் கழுத்தில் வைரமாலையா? அதுவா? முத்து, பவளம், வைரம், வைடூரியம், கோமேதகம், இப்படியாக நவரத்தனங்களால் கட்டப்பட்ட மாலை. Come on, group girls. That is cows. This is sorry nice. Nice? Oh, dogs. Yeah, yeah. This is cooks. Kuku? What mean kuku? No, kuku. அடுப்பு. ஓ அடுப்பு, எங்க ஊர்ல அடுப்பு இல்ல. பின்ன வெயில காய வச்சு திம்பீங்களா? எல்லாமே கேஸ் தான். எங்க கிட்டயும் கேஸ் இருக்கு, ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. பின்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாய் மாதிரி கத்துனா பிடிக்காது. நான் தான் சாங் பாடினேன்.
நீ பாடினியா? ஐயோ, எங்க ஊரு ஒப்பாரி பாட்டே மேலு. ஒப்பாரி? வாட்ச்மேன் ஒப்பாரி? யாராவது செத்து போயிட்டா பாடுவாங்க. ஓ, செத்து போயிட்டா பாடுவாங்க? பாடி தூக்கும் போது டான்ஸே ஆடுவாங்க. பாடுவேன். ஐயோ, நான் பாட மாட்டேன். இதுக்கெல்லாம் மொத்த ஏஜென்சி ஏபிடி ஒரு அப்பதான் இருக்காங்க. இப்போ உனக்கு ஒப்பாரி கேட்கணும், அவ்வளவுதானே? அப்போ இதுல யாரையாவது கொல்ல போறீங்களா? You're right. Follow me. நீ ஃபாலோ. யா. நீ ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்ட. பாரு, திருவிழாவுல தீமிதிக்கு போற மாதிரியே நடந்து போறத. உங்க பேர ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது ஆத்தோட போயிட்டா பாட்டி. என்ன சொன்ன? என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டானா? ஐயையோ ஐயையோ, என்ன பேத்த ஐயா? நான் தேங்காய் அடுப்பு கட்டி தென்னம்பு சோறாக்கி என் ராசா உன்னே தென்னம்பு சோறு திங்க தெருவெல்லாம் தேடுறனே. நான் மாங்காய் அடுப்பு கட்டி மல்லிகைப்பூ சோறாக்கி என் ராசா உன்னே மாம்பு சோறு திங்க மந்தையெல்லாம் தேடுறனே. புகாத பூவே பொண்ணு மணியே உன்ன பொட்டியில வச்சு புட்டியெல்லாம் வச்சிருந்தேன். மூட்டை உடைச்சிட்டு போயிட்டானா? ஐயையோ, ஏன் சொல்லுவீங்க? ஐயா ராசா, என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டானம் ஐயா? செத்து போயிட்டானா? இப்பதான் ஸ்கூல்ல பார்த்து மிட்டா வாங்கி கொடுத்துட்டு வர்றேன். பள்ளிக்கூடத்துல பாத்துட்டியா? அடி வாங்காடே வாங்காடே. ஏண்டி என் சக்காலத்தி, என் பேரை செத்து போயிட்டானே என்கிட்ட பொய்யாடி சொன்னேன். இவளா? இவ சொல்லுவா விட்டா நீங்க செத்துட்டீங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவா. ஆச்சி வர வச்ச உன்ன வச்சுக்கிறேன். தங்க வர கிழிஞ்சுவோம்மா. தார் குச்சி குத்துவேன். நீ ஏன்டா கம்ப தூக்குற? பட்டரை மேன். அயரன் மேன். பாட்டு எப்படி இருந்தது? பொண்ணு கொய்யாத்தோப்புல பாம்பு கத்தி அப்பா செத்து போயிட்டாருமா? அப்பா சீக்கிரம் போய் பாருங்கம்மா. கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்டை கேட்டு கடி. பாட்டை படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும் இந்த ராஜா ராஜாதான். நீ நினைக்காதே லேசாதான். ஏ மைனா மயக்கம்மா, உரைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா? திரிச்சா பல்லு சுடுக்குமா? ஏங்க பொழப்பு எழப்பம்மா, அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. ஏங்க பொழப்பு எழப்பம்மா, அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. பல்லு சுடுக்குமா? கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்காதே. பாத்திர கார அப்பன போல ஏழைய மிதிக்காதே. இருந்தால் குடிச்ச
குச்சியில் நாட்டி படுத்து நடக்கும் எங்க வாழ்க்கையம்மா. பருப்பு நெய் பாயாசம் குடிச்சு கொழுப்பு உனக்கு வந்தாச்சம்மா. பணத்தால் உனக்கு உண்டாச்சு கிறுக்கு, அதுதான் எதுக்கு எம்மா எம்மா. பாமர நாட பஞ்சத்தை பார்த்து நீ சிரிக்காதே சும்மா சும்மா. வழியா மயக்கம்மா உறச்ச நல்லா இருக்குமா. இந்த பந்தா எதுக்குமா, சிரிச்சா பல்லு சுழுக்குமா. உடுத்தி பூ வச்சு வர வேணும், ஆம்பள போல ஆள பார்த்தா காலில விழ வேணும். கோழி கூவு முன்னால எழுந்து சாணி கரைச்சி பழக்கம் உண்டா, சாணி எடுத்து முன்வாசல் தெளிச்சு கோலம் போடும் வழக்கம் உண்டா. அடக்கம் ஒடுக்கம் அதுக்கு பேரு அன்பா இருந்து அதுக்கு மேல வழியாதே வெளியாதே. ராஜா சொன்னானே கேளம்மா எம்மைனா மயக்கம்மா உறச்ச நல்லா இருக்குமா. இந்த பந்தா எதுக்குமா, சிரிச்சா பல்லு சுழுக்குமா. ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடியே பல்லு சுழுக்குமா. மார்த்தாண்டம், மார்த்தாண்டம், இந்த கணக்கு வழக்கு யார் பாக்குறாங்க? கமலா டீச்சர்மா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு நிமிஷம் வரீங்க, நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருங்க. தவறே இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 180 பேர். ஷோ, எத்தனை பேர் படிக்கிறாங்க? 410 பேர். அது உங்க கணக்கு படி. உண்மையா எத்தனை பேர் படிக்கிறாங்க? மதிய உணவு, இலவச யூனிஃபார்ம், போர்டு, பெஞ்சு, சாக் பீஸ், டஸ்டர்னு இப்படி எல்லா செலவையும் 410 குழந்தைகளுக்கும் எழுதிருக்கீங்களே, எப்படிமா அது? இடிஞ்சு விழற நிலையில இருக்கிற அந்த பழைய பில்டிங்க புதுசா கட்டி முடிச்சுட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு கணக்கு காமிச்சிருக்கீங்களே, அது எப்படி? இப்ப சொன்னாங்களே அந்த மாதிரிதான், பிறக்காத குழந்தைங்க படிச்சுட்டு இருக்க மாதிரி கெட்டாத பில்டிங் கணக்குல இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம், இதுக்கு தலைவர் தர்மலிங்கம். ஆமா, நான் தான் தலைவர், நான் தான் ஊழல் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற? இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஊழலை எல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லிடுவேன். ஜனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாம் பழகி போச்சு. ஊழல் பண்றவங்களை தான் இப்ப ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. நான் மாத்தி காட்டுறேன். வேற புடவை இருந்தா மாத்தி கட்டு. பொம்பளை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? இப்ப ஊருக்குள்ள போய் உங்க ஊழல் விவகாரத்தை பத்தி உத்தரவிடாம சொல்றேன். வீதி வீதியா நடந்து வீடு வீடா ஏறி உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா நானே கொண்டு வந்துடுறேன். ஏய், என்ன நிக்கிறீங்க? உட்காருங்கடா, போங்கடா. ஏய், எந்திரிச்சு போங்கடா. என்ன இது? ஏன் கதவு சாத்துறீங்க? ஏன் கதவு சாத்திட்டு போறாரு? அப்பதான கதவு மூவாக. என்ன சொல்றீங்க? கிட்ட வராத. நீ அங்கேயே நில்லு, நான் இங்கேயே நிக்கிறேன். இந்த பாரு, கோடு கூட போட்ட, தெரியுதா? நீ அங்க, நான் இங்க. உன்னை தொட கூட மாட்டேன், ஏன் டச் கூட பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட கெட்டு போயிட்ட. என்னது? என்னால் கெடுக்கப்பட்டவள் நீ. என்ன சொல்றீங்க? அடுத்த காட்சியை பார். வழி விடுங்க, வழி விடுங்க. தலைவர் வர. யாரையா பார்த்தது? இவர் தாங்க. யோ, நீ உன் கண்ணால பாத்தியா? ஆமாங்க டீச்சர், நம்ம கணக்கு உள்ள போய் கதவை தாப்பா போட்டத என் கண்ணால் நான் பார்த்தங்க. அதனாலதான் வெளிக்கதவை நான் தாப்பா போட்டேன். தலைவர, நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. டீச்சர் எவ்வளவு படிச்சவங்க, நல்லவங்க, சச்சே அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சும்மா வெட்டி பேசி பேசிக்கிட்டு போயா போங்க.
அவன் தான் திரும்ப திரும்ப அடித்து சொல்றான்ல, உள்ள யாரா இருக்காங்கன்னு பாத்துருவோமே. ஆமா தலைவரே பாத்துருவோம். எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்ல, ஏதோ நீங்க சொல்றதுனாலதான். குறையா என்ன இதெல்லாம்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆத்திர காயிற புடவை கூட காத்திலே மேல பற்றக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறவன். ஆனா இந்த விஷயத்துல இதுவரைக்கும் தாடி வச்சிருந்த விஸ்வாமித்திரர் கூட உள்ள போயிட்டாரான். அப்பால் நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீயா அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் பண்ணா தப்பையா நான் பண்ணிட்டேன்? ஏதோ கல்யாணம் காட்சி இல்லாதவன் ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க எல்லாம் மன்னிச்சிடக்கூடாதா? எங்க அந்த டீச்சர்? வேண்டாங்க வேண்டாங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. நான் கூட சொன்ன தலைவரே, ஊரு கூடுச்சுன்னா அசிங்கம் ஆயிடும்னு. ஊருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்ன தாய், இப்ப ஊரே கூடிடுச்சு, சொல்ல வேண்டியது சொல்லு. தைரியமா சொல்லுமா, சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? அழுக்கிக்கிட்டோம் இழுக்கிக்கிட்டோம் ஊர சுத்தும் போதே எனக்கு தெரியும். எவனையோ ஒருத்தன முந்தானில சுத்த பராது. காத்துல பறக்கிற தூசிய பார்த்தே களத்துல எவ்வளவு நெல் இருக்குன்னு கணக்கு போடுற ஆளு நான். ஏழே நீ கணக்கு பண்ணிட்டியே. அவகிட்ட என்ன பேச்சு? இந்த ஊரை விட்டா விரட்டி அடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர் இந்த வயசுல அறுத்துட்டு வர நிக்குது. ஊரை விட்டு துரத்திட்டோம்னா நமக்குதான் அவமானம். மா தாய் எஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சுக்காதுமா. போமா போ. இங்க அழுகுறீங்க? இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா டீச்சர் அம்மா யோகியதையே? தலைவரே கையும் கலவமா பிடிச்சிட்டாரு. யோ, இவனுங்க யோகிய பத்தி எங்க சொல்றியா? கண்ணைக்கு செலவு பண்ணுங்க, கண்ட இடத்துல கட்டின சிலை அவுப்பானுங்க. இவங்க சொல்றது உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு உத்தமி மேல சந்தேகப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப ஒண்ணுமே நடக்கலைங்கிறீங்களா? யோ, அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அவன் அவங்க கொலை பண்ணிருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு டீச்சர் மேல ஒரு பந்தபாசம், அதான் உண்மைய பொய்யா மாத்திரம். யாரைய பொய்யாக்குறது? நடக்காதவன் நடந்ததா சொல்லி நாடகம் மாற உன்ன. ராஜா இந்த அளவு விட்டுடு. அவங்க சொன்னதுக்காக விட்டேன். இல்ல இப்படி ஒரு பழி சுமத்திரம் ஒன்ன இதே இடத்துல கொலை பண்ணிருப்பேன். வாங்க டீச்சர், இன்ன வேடிக்கா போங்கயா. நடக்க போற ஆண்டு விழாவில் அடுத்த வாரம். அது இல்லையா, அதுல எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் பங்கெடுத்துக்க போறாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட் எழுதி கேட்டிருந்தேன். நாளைக்கு கிளாஸ் டீச்சர்லாம் வந்து எழுதி கொடுக்க சொல்லு. நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சுமா. என்னது, எனக்கு தெரியாம லீவா? ஐயோ இது தெரியாதா? நம்ம ஊர் பண்ணாரு லீவ் விட்டாரு. என்னையா அது? இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் எச்சம், எனக்கு கூட தெரியாம எப்படி? நாளைக்கு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு, ஊரே அங்கதான் இருக்கும். ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த மல்லுக்கட்டு வீரர்களே, மல்லிகை பூ வைத்திருக்கும் மங்கைகளே, குமரிகளே குமரர்களே, கிழவர்களே கிழவிகளே, வர்றையா? மைக் ரொம்ப நாளா கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு, பேச விடுங்கடே. ஆகவே தோழர்களே, ஏன் உங்களுக்கு வேணுமா பேசிய? ஓ வீரநல்லூர் சொந்த தானை தலைவர் தர்மலிங்கத்தின் ஒரே ஒரு முரட்டு காலை. அவர் வளர்த்த அந்த காளை பலடன் புண்ணாக்குகளையும் சிலடன் பருத்தி கொட்டைகளையும் தின்று திணவெடுத்த தோள்களோடு மைதானத்திலே சுத்தி வருகிறதே அந்த காளை. அந்த காளையை இந்த ஊரிலே யாராவது ஒரு வீரனுக்கு அடக்குவதற்கு திக்கிருந்தால், திராணி இருந்தால், பக்கு இருந்தால், வகை இருந்தால், முகத்திலே முக்கு இருந்தால், மூக்கிருந்தால், மூக்குக்கு கீழே மீசை இருந்தால், அடக்குவதற்கு ஆசை இருந்தால், அவன் தோசை தின்றிருந்தாலும் பரவாயில்லை, களத்திலே குதித்து காலை அடக்க பாருங்கள் பாருங்கள் என்று அறைகூவலிடுகிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி இந்த அஞ்சுபவன் தங்கச் சங்கிலியே காலை அடக்கும் வீரருக்கு பரிசாக வழங்கப்படும். நீ போய் அந்த மாடி கூட சண்டை போடு. எவரே
பத்து பேர் அடக்க சொல்றியா? நான் ஒத்தால நின்னு அடக்கிறேன். பாவம், அது வாயில்லா ஜீவே, அதை அடக்கிற ரொம்ப தப்பு. காளைய பார்த்த உடனே ஒவ்வொருத்தனுக்கு பேதி ஆகிட்டு இருக்கு. என்ன நீ அடக்க போறியா? வரலாற்றிலேயே எங்கள் தலைவரை தேர்தல் களத்திலே யாரும் அடக்கியதும் இல்லை. அவர் வளர்த்த காளையை யாரும் அடக்கியதும் இல்லை. அந்த காளைதான் இவருடைய மூளை, அந்த காளைதான் இவருடைய மானம், அந்த காளைதான் இவருடைய மரியாதை, அந்த காளைதான் இவருடைய எல்லாம். ராஜா, நீ இப்ப அந்த காளை அடக்கிற. ஆமா, நீ அடக்க போறது காளை மட்டும் இல்ல, தர்மலிங்கத்தோட திமுறையும். தைரியமா சொல்லிட்டீங்கல்ல, வெற்றியோட திரும்பி வர. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காளையை அடக்கும் வீரனுக்கு தலைவருடைய பொண்ணு கையாலேயே இந்த அஞ்சு பவுன் தங்க சங்கிலியை மாலையாக போட சொல்வார். என்னங்க நீங்க ஒண்ணுங்க, எவன் இந்த காளை அடக்க போறான்? குதிரை கூத்துற ரம்ம ஊத்தி விட்டுருக்கேன். நம்ம கிட்ட போனா குடலை குத்தி எடுத்துரும். கொஞ்சம் தள்ளிக்குங்க. பண்ற குதிச்சுக்கா, மன்னிச்சுக்கோங்க. நீய அம்மா, நான் தான். என்ன பாட்டு பாடி அடக்க போறியா? அது அப்படி, இப்ப மாடு பட போற பாட்டை பாரு. போயா போய் வெளியூர்ல வித்துருவானோ? உணர்ச்சி
தலையில மழை பெஞ்சிருக்கு. எங்க மாட்டை பின்னால கொண்டு போய் அரை கிளாஸ் ஊத்தி விட்டுமா? சும்மா விடாத வாத்தியார. ஒழுங்கா மரியாதையா உங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த செயினை உன் கையால எங்க இடத்துல மாட்டு. சீ போயா. ஏய் குத்திருவேன் போ பின்னால. இப்ப மாட்ட போறியா இல்லையா? இல்லனா கண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளை இல்ல கழுத்துல மாட்டிருமா? இல்லைனா உன்னை பத்தி இவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இப்ப என் கழுத்துல இதை மாட்டலைனா உன் கழுத்துல நான் இதை மாட்டிருவேன். You rascal! Hey, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா அன்னைக்கு நடக்காதவன் நடந்ததா சொல்லி அத்தனை பேர் மத்தியில டீச்சர் அவமானப்படுத்திருப்ப. அன்னைக்கு அந்த டீச்சர் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்குங்கிறத இன்னைக்கு உன் பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்க. Thank you.
ஐயா, அந்த ராஜா பையன் பட்டரையும் குளோஸ், நம்ம பொண்ணை தொட்ட அவன் கையும் குளோஸ். இனிமே அவன் பட்டர ராஜா இல்ல, நொண்டி ராஜா. அவன் கையால சாப்பிட முடியாது, அடுத்தவன் கையத்தான் எதிர்பார்க்கணும். எல்லாம் ஐயாவோட கைங்கரியம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஐயா, சம்மட்டி பிடிக்காம எங்க அண்ணனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் கை குணமாயிடும் இல்ல? என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கம்மா. வேலை செய்யற கையுமா வீணாயிடக்கூடாதுன்னு ஆத்தால வேண்டிக்கோ. இந்த கசாயத்தை இப்ப கொடுமா. தம்பி, கைய ரொம்ப அசைக்க வேண்டாம், அப்படி தாங்கனாப்புல வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? தைரியமா இருங்க. எனக்கு ஒண்ணு ஆகாது, நீ தைரியமா இரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிர் பிடிச்ச ராதா தான். நீ நினைக்கிற தப்புமா. இந்த மாதிரி மூர்க்கத்தனமான வேலையெல்லாம் அவங்க அப்பந்தான் செய்வான். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும். வாங்க, யாரு பேருக்கு அர்ச்சனை? ராஜா. அனேகதந்தோத்தனேகதந்தோபாஸ்மேகதந்தோதந்தோத மகாகணபதி பிரசாத பலசித்திரஸ்தோ சர்வாபீஷ்ட பலசித்திரஸ்தோ. மல்லிகா, நில்லுமா. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுறாங்க, சில பேர் தன்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுறாங்க. என்னால உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து இன்னும் நானே தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அவருக்கு இப்போ நல்ல குணமாயிடுச்சு மல்லிகா. அன்னைக்கு உன் கழுத்துல இருந்த பாசிமணியை பார்த்து பணத்திமிரில ஏதேதோ கிண்டலா பேசிட்டேன். அதுக்கு பரிகாரமா இந்த செயினை உன் கழுத்துல நானே போட்டு விடுறேம்மா. வேண்டங்க, இந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ இதை வாங்கிக்க மறுத்தேனா இன்னும் நீ என்ன நம்பலன்னு தான் அர்த்தம். சச்ச, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்க அண்ணன் ஜல்லிக்கட்டுல எங்க காளையை அடக்குனாரே, அதுக்கு பரிசா கொடுத்ததுதான் இந்த செயின். ஒரே இது உனக்கு தான் செய்யணும். என்னங்க நில்லுங்க, கை நல்லா குணமாயிடுச்சா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு வண்டியில வந்து உங்ககிட்ட நான் திமிரா பேசி உங்களை இன்சல்ட் பண்ணது தப்புதான். அந்த பாட்டுக்கிட்ட அவங்க பேரை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒப்பாரி பாட வச்சதும் தப்புதான். அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நான் உங்களை ஆம்பளைன் கூட பார்க்காம அடிக்க வந்தது தப்புதான். எல்லாத்துக்கும் மேல ஜல்லிக்கட்டுல நான் உனக்கு மொத்தம் கொடுத்த தப்புதான். ஆள விடு. ஐயோ, அது தப்பு இல்லைங்க, அது ஒண்ணுதான் சரி. அதுவே தப்புன்னா எல்லாமே தப்பாயிடும். இப்ப என்ன செய்யணுங்கற? என்ன லவ் பண்ணணும்? அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி. ஆஹா. மாமரத்து குயிலே பூ மஞ்சமிடும் மயிலே, மாமரத்து குயிலே பூ மஞ்சமிடும் மயிலே, ஆகாம போகாதையா, பூம்பீராப்பு ஆகாதையா. Oh,
பூசும் கண்ணுக்குள்ளே போய் பூசும் சின்ன புள்ள மாறாப்பு காத்தோடு ஆடும். கையெல்லாம் சாணியா இருக்குப்பா, சாயங்காலம் தச்சு தரேன். கண்டிப்பா தச்சு தரணும், கண்டிப்பா தச்சு தரேன். அவர் வரு வர வர மாட்டாரோ, நல்ல மோட்டார் வண்டி இல்லே. என்னப்பா பள்ளி கூட எரிஞ்சு போச்சுங்க? என்ன பெத்த ஐயா, என்ன பண்ணுவேன் அப்பா? அப்பா ஐயா, என் பேரன பாக்கனையா? ஐயா என்ன பெத்த ஐயா. என்ன விட்டுட்டு போயிட்டியா?
இந்த பொம்பளை என்னைக்கு ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு இல்லையா? இவளை சும்மா விட கூடாது. இவளுக்கு என்ன தெரியும்? பிள்ளைகளை பெத்திருந்தா தானே அருமை தெரியும். சும்மா நிறுத்துங்கம்மா. விவரம் தெரியாம வாய்க்கு பேசாதீங்க. இடிய போற கட்டடத்துல எதுக்கியா பள்ளிக்கூடம் நடத்துறது? நிறுத்துங்கய்யா. கட்டடம் இடிஞ்சதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட்ல தர்மலிங்கத்து கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க புதுசா கட்டடம் கட்டுன்னு. இவ எங்கயா கட்டினா? பழைய கட்டடத்துக்கே சுண்ணாம்பு அடிச்சு இதுதான் புதுசுன்னு ஏமாத்தி விட்டான். அயோக்கியம் அவனை கேட்காம பாவம் வாத்தியார் அம்மாவை கேட்டா என்ன அர்த்தம்? ஐயா, இதையெல்லாம் நாங்க எப்படிங்க அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மா, நான் கேட்கிறேன். ரத்தத்துக்கு ரத்தம். அவன் ஒரு வழி பண்ணிடுறேன். ராஜா, டீச்சரம்மா, கடுக்காதீங்க. ராஜா, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட உள்ள விட்டா எனக்கு வேற ஆளே தோணல. இது இப்படியே விட்டுட்டு இருக்கோம்னா அவன் இந்த ஊரையே அழிச்சிருவான். ஆமா டீச்சர், இத்தனை குழந்தைங்க சாவுக்கு காரணமா இருந்த அவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஜனங்களை பார்க்க நாம புறப்பட்டு இருந்தோம், அவங்களே வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? இந்த நடிப்பெல்லாம் இங்க நடிக்காத. நீ பண்ண அக்கிரமும் அடிச்ச கொள்ளையும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இவங்க உன்னை நம்பி ஏமாற தயாரல்ல. இப்ப என்ன தப்பு நடந்து போச்சு? அங்க கேளுங்க. பள்ளிக்கூடம் கட்டுறதா சொல்லி 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி முழுங்கி விட்டு ஒண்ணும் தெரியாம மாதிரி முழிக்கிறியா? கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் நான் பலவன்னு பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. கவர்மெண்ட்ல பணம் சாங்ஷன் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு இன்னும் வந்து சேரல. நடந்தது என்ன? பாழா போன பில்டிங் விழுந்து நம்ம குழந்தைங்க செத்தாங்க. நமக்கே அது குழந்தைங்க. யோ, ஊர் குழந்தைங்கன்னா நம்ம குழந்தைங்க மாதிரிதான். பாசத்தை பொழிகிறீங்க. அப்ப வாங்க கலெக்டர் ஆபீஸ் போலாம். இல்லையா, சரி போகலப்பா. இவங்களை கண்டா ஒரு பேச்சு, காங்கல்னா ஒரு பேச்சு. முதல்ல பள்ளிக்கூட இடிஞ்சு அடிபட்ட குழந்தைகளுக்கு பதில் சொல்லிட்டு போ. குழந்தைங்களை வர சொல்லு, நாங்க பதில் சொல்றோம். பின்னங்க ஆஸ்பத்திரி போய் பஞ்சா எடுத்து கொடுக்க முடியும்? கவுண்டர், பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஜனங்க, நொந்து போய் வந்திருக்காங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, உதவியா இருக்கும். வாங்க ஐயா, வந்து பணம் வாங்கிட்டு போங்க ஐயா. இந்த என்னதான் நீ அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சாலும் அதையெல்லாம் அவங்க நம்ப தயாரில்ல. ஏன்னா ஒன்ன பத்தின முழு விவரத்தையும் அவங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே நீ அவங்களை ஏமாத்தவே முடியாது. அட, ஏன் தம்பி இப்படி பேசுற? அவர் எவ்வளவு நல்லவரு, ஆளுக்கு 1000 ரூபாய் தரேங்கிறாரு, அத போய் கெடுக்கறிய. அவன் 5 பத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். என் தம்பி, இப்ப உன் மனசு நொந்து போயிருக்கும்ல, போ. நீயும் போய் பணத்தை வாங்கிக்க. அதுக்கு வேற ஆள பாரு. இன்னைக்கு இவங்களுக்கு நீ பணத்தை கொடுத்து ஏமாத்தலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவங்களே உன தூக்கிற கால வரத்தான் போகுது. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். ஓ, இரியா, வாயிலேயே கடிச்சு எடுத்துட்டு போட்டுருக்க, தருவேன். கவுண்டர், அப்படி அந்த ஃபார்த்துல எல்லாருக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்க. கவர்மெண்ட்ல சொல்லி ஏதாவது உதவி பணம் வாங்கலாம். யாருக்கு? நம்மளுக்குலாம். நம்ம ஜனங்களுக்கு. ஐயா, ஓ, இந்த ஜனங்களுக்காகவா? பாத்தீங்களா ஐயா, இந்த பூரி வெள்ளல, இது வெள்ள பூரிய பாரி வெள்ளல. ஏதோ நம்மளால முடிஞ்சது. செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். இப்ப நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏய், வந்து கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கிட்ட கையில வாட்ச் கட்டிருக்க? தெரியாம கட்டிருக்கீங்க. அவத்து உள்ள போடுறா, கைராக போயிட்டா. ஓ, பணம். ஓ, பணமா? இந்த அப்படி ஓடு, ஓடு. அர்த்தார் பொம்பளையா, வாமா. நமக்கு பேப்பர் கட்டிக்காத, ஓடு. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேணும்? மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை என்ன இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க. இறுதி வரைக்கும் இரும்பு மாதிரி உறுதியா இருந்தா போதும் மாப்பிள்ளை. என்ன முழிக்கிறீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வட்டாரத்துல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா அது ராவோ பகலோ உடனே என்ன கூப்பிட்டு அமிச்சிருவாங்க. எதுக்கு? மாப்பிள்ளை தேடத்தான். இந்த கையால கல்யாணம் பண்ணி வச்சேன்னா 9வது மாசம் கை மேல பலனை பாத்துக்கலாம். ஏன்னா நான் அவ்வளவு கைராசிக்காரன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? தம்பி, கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அடையணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் விண்ணு விண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, உள்ள இருந்து 9 போட்டோவை எடுக்கிறேன். 9 போட்டோலாம் வேணாம். மொத்தம் 9 போட்டோன்னு சொல்ல வந்தேன். முதல்ல அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் பண்ணிக்கிடுவாரு. அவ்வளவுதானே? பாப்பாவுக்காக 10 போட்டோ வச்சிருக்கிறேன், பாருங்க. யோ, ஐ அண்ணி,
ஆமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்குறேன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தியாமே. வந்தேன். இனிமே மாப்பிள்ள மண்ணாங்கட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னே நடக்கறதே வேற. ஜாக்கிரதை. ஆமா, இவர்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கியே, என்ன விஷயம்? இத பாரு, இதையும் மனசுல வச்சுக்க. இவருக்கு பொண்ணு பார்த்தேன்னு செய்தி கேள்விப்பட்ட நடக்கறதே வேற. மூஞ்சு பாரு, உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு இழுப்பு கூட இல்ல. வேற கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கமா, ஆனா கமிஷனை மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வச்சிரு. இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான். அது நீனக்கினியாம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம். அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமிநாதன். புன்னகைய வரமா? ஏற்கனவே தெரியுமா எங்க இருக்கான்? ஏ சந்து முனையில அடிச்சா வந்துருவான். அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். சரி விடுங்க. அது அருப்புக்கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான். பெத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்ததெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறான். இவர் வர சொல்லுங்க. கொஞ்சம் வண்டி ஏறுங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு, பீடி குடிக்க முடியல. ஹாய் சின்மன், கம் ஹியர். வைலே வே மேன். ஓ பீடி, உன் வைலே வே மேன். ஹா, அப்படியே வை, எடுக்காதே. தேங்க் யூ. நோ மென்ஷன். ஓ நோ மென்ஷன் இல்ல மேன். நோ மென்ஷன் சொல்லு. நோ மென்ஷன். கஷ்டம் பட்டுமா? பை பை. என்ன சீரட்டு குடிச்சிட்டு போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கு மாத்தி பீடி குடிக்க வச்சிடலாம். ஏலே முத்துப்பாண்டி. ஆச்சி, எங்கடா போச்சு உன் புத்தி? பொண்ணாடாவா அடுப்ப துவைக்க வேண்டிய பொம்பளை சீரட்டு பத்த வச்சுக்கிட்டு போறா? அவளை வேற நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற? அவள் சீரட்டு பிடிப்பாளோ சுருட்டு பிடிப்பாளோ, அவ என் மனசுல இடம் பிடிச்சிட்டா. நான் அவளை தான் கட்டிக்கிற போறேன், நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பாரு, அவளுக்கு எல்லாம் கவுன மாத்திர மாதிரி கட்டிக்கிட்டவனே மாத்திருவாளுகன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு உன்னை ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டோம். ஆமா, உங்களுக்கு அந்த தொந்தரவே கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் நானும் அவளும் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அடப்படா புரியாதவனே, போற ஊர் பேர் கூட சரியா தெரியலையே. அது அமெரிக்கா இல்லடா, அம்பேரிக்கா. எங்க செல்லு? அமெரிக்கா. அம்பேரிக்கா. அமெரிக்கா. என்ன நடந்துச்சு சொல்லப்படியா இல்லையா? அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் உங்கள கொண்டு வந்து சேர்க்கிறது என் பொறுப்பு. நீ தைரியம் வருமா? யாருப்பா அது? எங்க இங்க ஆனந்த் ஒருத்தர் இருந்தாரு. இருந்தாரு, ஆனா இப்ப இல்லை.
வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டாரா? இது அவர் வீடு தானே? யோ, இது ஏன் சொந்த வீடியா? வீட்டை வாடகை கெடுக்கும் போதே இந்த ஊர்ல ஒரு மாசம் எடுத்தான், வந்த வேலை முடிஞ்சிருக்கான், வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். இல்லீங்க, நீங்க தெரியாம பேசுறீங்க, இது அவர் வீடு தான். சொன்னா நம்ப மாட்டியா? வீட்டு பத்திரத்தை ஒண்ணா காட்டுமா? வேணாங்க. அவன் சரியான ஃப்ராடு போல இருக்கு. இவனோட நாலஞ்சு பேர் தேடி விட்டாங்க. நீங்க சொன்னபடியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப பேசினபடி பணத்தை பார்த்து கொடுத்துட வேண்டியதுதானே? என்னது பார்த்து கொடுக்க சொன்ன? 100, 200, 400, இடையில 300. எங்க ஊர்ல 300 கிடையாது, 600. ஆக மொத்தம் 200 ஆயி போச்சு. என்னது பாத்தியே, எங்க ஊர்ல 100 50 மாதிரி. சரி, ரெண்டுக்கும் சரியா போச்சு. ஏன் கொத்தற வேஷம் வேஷம்னு அழுவீங்க? கொடுத்த உடனே பேமெண்ட்க்கு நச்சரிப்பீங்க. அட என்னங்க நீங்க, வரதட்சணை கேட்டு புள்ளைக்கு அம்மாவா ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால தான அவங்க நம்பறாங்க. என்ன ஓ மாப்பிளைக்கு அப்பா மாதிரியாடா இருந்த நீ? ஊருக்குள்ள அம்மிக்கல்லு கொத்துற மாதிரி இருந்து உன் மூஞ்சி. ஐயோ, மூஞ்சியை பத்தி மாத்திரம் தயவு பண்ணி எதுவும் சொல்லிடாதீங்க, அவர் வருத்தப்படுவாரு. மூஞ்சியை பத்தி சொல்லாம இவன் மண்டையை பத்தி ஐயா சொல்ல முடியும்? எதை பத்தி? மண்டை என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. அப்படியே கொண்டைன்னு அப்படியே வச்சுக்க. சரி, இந்த கசுமாலங்களை தள்ளிட்டு போ. நீ ஐயாவே சொல்லிட்டாரு, வாமா தள்ளிட்டு போறேன். இந்த பாரு, வரும்போது இதுங்களை எப்படி அள்ளி கொண்டு வந்தியோ அதே மாதிரி போகும்போது வாரி கொண்டு போயிரு. அந்த ராஜா கண்ணில் தென்படவே கூடாது. போ போ, யார் கண்ணிலையும் தென்படக்கூடாது. நல்லா மூடிக்க முகத்தை. போகிற போ. வெள்ளக்கண்ண பசங்களா, நீ யார பிஞ்சதலையோட நிக்கிறவன்? ஓ, நீ ராஜபாட்டா? நியாயமா நீ எதுவுமே கேட்க கூடாது. கரும்பு தின்னது கூலி கேக்குற. ஐயா கிட்ட கேட்டு வாங்க. இந்தாப்பா உனக்கு பேசின 10,000. 20,000 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. டேய், 20,000 ரூபாயா? 20,000 ரூபாய் முழுசா கொடுத்தா உனக்கு உட்காந்து என்ன தெரியுமாடா? குடுக்கறத வாங்கிட்டு மூடிட்டு போடா. ஏன் தம்பி, இது உனக்கு பெருசா தெரியல? பண்ண தப்பும் பெருசாச்சுங்களா? புரியுது. போலீஸுக்கு தெரிஞ்சா 7 வருஷம், உன்னோட அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏமலோகம். அந்த ரூட்ல போனா நமக்கும் வசதி, செலவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எத்தனை நாள் இங்க ஊருக்கு தெரியாம வாழறது? அப்ப பணத்தை இங்க வச்சுட்டு ஊர்ல போய் வாழு. தம்பி, இத இப்ப வச்சுக்க, தீந்த அப்புறம் திரும்பி வா. இன்னும் தரேன் இந்த புடி. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏதோ உங்களால முடிஞ்சத பண்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ வருத்தம் தான். என்ன தலைவரே சொல்றீங்க? இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி இந்த ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. எங்கடி போறேன்? எங்க போகணுமோ அங்கதான் போறேன். புரியும்படியா சொல்லு. பிறந்த வீட்டை விட்டுட்டு ஒரு பொண்ணு நிரந்தரமா எங்க போவா? புருஷ வீட்டுக்கு. என்னையும் அப்படி நினைச்சுக்க. கட்டி வச்சது நாங்களா இருந்தா ஒட்டி நிறைய நகை நட்டோட ஒன்னு அனுப்பி வச்சிருப்போம். ஆனா நீ வாழ போற இடம் தெரியாமலேயே வாசப்படிய தாண்டியம்மா? இல்ல, தெரிஞ்சுதாமா போறேன். ஒரு பொண்ணு தன்னை கட்டிக்கிட்டவனை தொட்டா என்ன, தொட்டவனை கட்டிக்கிட்டா என்ன? புரியுது. நீ இப்ப ராஜா வீட்டுக்கு போற. ஆமா. உங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமில்ல? தெரிஞ்சதுனாலதாமா போறேன். ஒரு அப்பாவி பொண்ணோட சாவுக்கு காரணம் உன் புருஷன் தான்னு நல்லா தெரிஞ்சுதான் போறேன். தாலி கழுத்துல ஏறிட்டதுனால தலையெழுத்தேற நீ வாழ வேண்டியதுதான். ஆனா எனக்கு நான் வரேன். இல்லடி, உங்க அப்பனே எதிர்த்துக்கிட்டு வாழ முடியுங்கிற தைரியம் உனக்கு இருக்கா? அப்பா என்ன, போற இடத்துல எனக்கு புருஷனா வரப்போறவனே என்ன விரட்டி அடிச்சா கூட போராடி ஜெயிக்கணுங்கிற முடிவோட தான் போறேன். பட்டணத்துல படிச்சவளாச்சே,
பண்பாட்டை மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பலனே இப்பதாண்டி நான் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, இப்படித்தான் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். போயிடுவாமா. இந்த வீட்டை கூட்டி கூட்டியே கூடு விழுந்துரும் போல் இருக்கு. கூட்ட கூட்ட குப்பை குறைய மாட்டேங்குது. எங்கிட்டு கிடந்தேன் வரும் அந்த குப்பை. இந்த வீட்டுக்கு சாக்கு வேற. கொண்டாங்க எப்படி நல்லா இருக்க? நீங்க வீடு கூட்டுற லட்சணம். பொம்பளை இல்லாத வீடுங்கிறது சரியா தான் இருக்கு. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த விளக்கு மாத்த போடணும் கூட்டி நிக்கிற? தெரியாம தான் கேக்குறேன், என்ன நினப்பு நீங்க வந்திருக்க? இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிற நினப்புலதான். எது மருமகளா? இது எத்தனை நாளா? இன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தியோ எனக்கு அத நம்பி உனக்கு கழுத்த நீட்டலான்னு வந்தா ரொம்ப ஓவரா போறியே. டா, நீ என்ன சொன்னாலும் சரி, முதல்ல நீ இந்த நேரத்துல இங்க தனியா வந்த தப்பு. ஓ அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேற. என்னையும் தண்ணியும் என்னைக்கு ஒண்ணா கலக்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாரியா, நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. நான் இங்க வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு, நீ என்ன ஏத்துக்கணும், இல்ல சாவ நான் ஏத்துக்கணும். என்ன சாவுக்குன்னு பயமுறுத்துற? அப்படி சொன்னா தங்க வச்சிருவனா? அதெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல இங்க வா. ராஜா, என்ன இதெல்லாம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆள் என்ன ஊர் முன்னாடி தொட்டுட்டாரு. சுத்தமான தமிழ் பொண்ணு, தொட்டவனை தான் கட்டிக்குவா, இல்ல தற்கொலை பண்ணிக்குவா. இப்ப சாவதா என் வாழ்க்கை ஆயிடுச்சு. நில்லுமா, நீ உள்ள போ. டீச்சர், இந்த பொண்ணோட அப்பாவே இவளை கடத்திட்டு போக வந்தா கூட நீதான் அவளுக்கு ஆதரவு அளிக்கணும். புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிறேன், அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அலட்சியப்படுத்தியிருந்தான்னா இந்நேரம் ஏதாவது மாடி வீட்டுக்கு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அர்த்தம் உள்ளதா எடுத்துக்கிட்டதுனாலதான் உன் வீடு தேடி வந்திருக்க. ஒரு நல்ல நாளா பார்த்து இவ கழுத்துல தாலியை கட்டு. புரிஞ்சுதா? அவன் ஒண்ணு சொல்ல மாட்டா. நீ உள்ள போமா, நீ உள்ள போமா. அந்த பொண்ணை உள்ள போய் ஏதாவது மிரட்டின? தலைவர, 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 பாப்பா கிடைச்சிருச்சு. அந்த ராஜா போய் வீட்டுல தான் தங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம். தர்மலிங்கத்தோடு பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊர்ல எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. இந்த அசிங்கத்தை போக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன, நம்ம ஆளுங்களை விட்டு பாப்பாவை தூக்கிட்டு வர்றதானே? அதனால அசிங்கம் போயிருமா? பின்ன பேசாம அந்த பயலுக்கு நம்ம பாப்பாவை கட்டி வச்சிட வேண்டியதான். ஐயோ ஐயோ, அற்புதம். இந்த முடிவை நீங்க ஜல்லிக்கட்டுல எடுத்துக்கணும் தலைவர. மீனாட்சி, மீனாட்சி, நம்ம ராதா கடச்சிட்டா. அவ எங்க இருக்கா தெரியுமா? அந்த ராஜாவோட வீட்டுலதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பைத்தியக்காரி, பயப்படாத. ஏதோ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவனுக்கே கட்டி வச்சிருவோம். சந்தோஷத்தை பாரு. போய் தாம்பாளத்துல வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே புறப்படு. ஊர் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி நாம போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவோம். புறப்படு. சரிங்க தலைவரே,
எப்படி இவ்வளவு சீக்கிரமா உங்க மனசு மாறிச்சு? என் மனசாவது மாறுறதாவது? யோ, நாளைக்கு நிச்சயமா ஐயா பண்ண போறோம். என் பொண்ணு அவன் வீட்டுல இருந்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம். தலைவரே, உங்க மனசோ மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன யாரையுமே காணோம்? நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணி வெளியூர் போயிட்டானுங்களா? என்ன மாப்பிள, வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. யோ, வந்த விஷயத்தை சொல்லியா? ஓ, அந்த விஷயத்தையா? நடக்க கூடாது நடந்துருச்சு. பாப்பாவா பார்த்து உன் வீட்டை தேடி வந்து உட்காந்துருச்சு. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி ஒத்து போயிருவோம்னு தலைவரே வந்திருக்காரு. ஆமா மாப்பிள, உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாருக்கும் கௌரவமா போயிரும்ல. அதான் நான் கூட இறங்கி வந்துட்டேன். இல்லம்மா, மாப்பிள, கட்டிக்கு போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருந்தா பெத்தவங்களுக்கும் மரியாதை இருக்காது, மத்தவங்களும் மரியாதை இல்லாம பேசுவாங்க. என்ன டீச்சர் அம்மா சொல்றது சரிதானே? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. அவங்க முன்னால தட்டை வாங்கிட்டு ராதாவை அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு வாரத்துல நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் ராதா உங்க பொண்டாட்டி, உங்க வீட்டுல இருக்கிறதானே நியாயம் இல்லையா டீச்சர்? அப்பா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்பா, எங்களுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் இல்ல? ஆமாண்ட கண்ணா. அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடணும்ல? ஆமாண்ட கண்ணு. மறுபடியும் எப்ப நான் இந்த வீட்டுக்கு வரலாம்? என்னமா இது, ராஜா உங்க கழுத்துல ஒரு தாலியை கட்டினதும் நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாமா? அதானேமா முறை. அப்படியா? ஆமாம் தாயி. மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு தெரியாம இன்னைக்கு காலையில தான் நாங்களே கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காப்பாத்துறதுக்காக ஒரே நாள்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்கவும் மாட்டேன். புரியுதாப்பா? யோ, ஏன் நிக்கிறீங்க? தட்டு கொடுத்து போங்கயா. கொண்டு வந்த தட்டு எல்லாம் திரும்பி கொண்டு போக கூடாது, கொடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு ஓரமா மறைவுக்கு வா குடுக்குறேன். போடா போக்கி. போயா சக்கி. சம்பந்தி ஒரு வாய் சாப்பிட்டு போறது. கங்கிராச்சுலேஷன்ஸ். என்ன ராஜா, ராத்திரி ஒரேடியா கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுன, காலையில சத்தம் போடாம கழுத்துல தாலியவே கட்டிட்டு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கட்டாதீங்க. நீங்க மட்டும் என் அனுமதி இல்லாம என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். நான் மட்டும் உங்க அனுமதி இல்லாம நீங்க கட்டதா சொல்லி என் கழுத்துல இந்த தாலியை போட்டு கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என் அப்பா இங்க வந்ததே எங்க ரெண்டு பேரும் பிரிக்கத்தான். அவர்கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக சும்மா அந்த பொண்ணை மிரட்டாத. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க. இனிமே உன் கௌரவமும் இந்த பொண்ணு பாதுகாப்பும் அது உண்மையாக்குறதுல தான் இருக்கு. வரமா அண்ணே? நீங்க உள்ள போங்க, நான் பஸ் நைட்டு பால் பழம் வேண்டாம். உங்களுக்கு தான் தாயே, என்ன மன்னிச்சிருமா? என் பக்கத்துல நீ இருக்கிறேங்கிற நம்பிக்கையில தான் நான் மனசார விரும்புறவரே எனக்கு புருஷனா வரணும்னு இந்த பொய்த்தாலை கட்டிக்கிட்டேன். இந்த தாலிய அவர் கையால என் கழுத்துல கட்டுற வரைக்கும் இது உன் காலடியிலேயே இருக்கட்டும். அடிங்கோ அடிங்கோ அடிங்கோ. என்ன அது? ஓங்கி கன்னத்துல பழார்னு ஒரு அறை கொடுங்க, அப்புறம் சொல்றேன். முதல்ல சொல்லு. நம்ம பாப்பாவுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாம போச்சே. அதுக்குதான் என்ன இருந்தாலும் அது உங்க ரத்தம் இல்லையா? அதான் சத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறச்சே.
அப்பங்கட்டிய மகளை மோத விட்டுட்டு அப்பாய் மாதிரி நடிச்சு வேடிக்கை பார்த்துதானே அவனை சும்மா விட கூடாதுங்க விரல புடிச்சு கடிச்சு வச்சிடணுங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எந்த விரல கடிக்கலாம்னா நாளைக்கே நம்ம பொண்ணு நம்ம அழைக்காமலே வீட்டுக்கு வந்துருவ எப்படி இன்னைக்கே அந்த பயல க்ளோஸ் பண்ணிடுவோமா இது நம்ம வழி கரெக்ட் என்னங்க இதோ பாருங்க நான் என்னோட வாழ்நாள்ல எனக்குன்னு எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல இப்ப என்ன வேணுங்கிற நம்ம பொண்ணோட வாழ்க்கை அதான் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கல அந்த வாழ்க்கை நிலைக்கணும்னுதா உங்ககிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன் மறுபடி நடந்ததோ விதிப்படி நடந்ததோ நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறினது ஏறினதுதா தயவு செஞ்சு அவ வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அவளை விதவையா கெடாதீங்க என்னாச்சு இதெல்லாம் ஆயிரம் ராத்திரி வர்றதுண்டு ஆனாலும் இதுதானே மத ராத்திரி விளையாடுங்காச்சு விளையாட போறது நீ நேரம் கழிச்சு வந்துட்டு வெட்டியா பேசிக்கிட்டு நிக்கிறிய என்ன சொல்றீங்க சி இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணே நீங்களே சொல்லுங்க போங்க ஆச்சி நானே சின்ன பையன் ஆப்டர் ஆயிரு எனக்கு மட்டும் வெக்க இருக்கதா சும்மா சொல்லுங்க அண்ணே போங்க ஆச்சி அர்ச்சி சொல்லடாங்க சொல்லிடுறேன் அண்ணே உங்களுக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு அவளுக்குமா பின்ன இவனுக்கு உனக்குமா ஆச்சி நாலு பேருக்கு முன்னால முத்தம் கொடுத்தா மட்டும் இனிக்குது நாலு செவத்துக்குள்ள மொத ராத்திரினா கசக்குதா உனக்காக சாந்தி முகூர்த்தத்தை சந்தையிலேயே வைக்க முடியும் ஆச்சி என்ன ஆச்சி எல்லாம் ஆச்சு இது ஒண்ணுதான் பாக்கி இதுக்கு நான் ஒத்துக்க அப்படியெல்லாம் ஓடிட முடியுமா விட்டுருவோமா இன்னைக்கு ராத்திரி பூரா இங்கேதான் இடி அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் உலகமே உருண்டாலும் நாங்க என்னடா ஜாங்கிரி எடுத்து வந்துட்ட ஐயோ திறந்து வச்சிட்டுமா ஐயோ திறந்து விட்டா ஓடி போயிருவாண்டா இப்ப என்ன செய்யுது ஒண்ணு செய்யுமா ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கோ இந்த அவன் பங்கு அவ்வளவுதான் ஆச்சு முதல் ராத்திரின்னு சொன்னாங்க இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே பயப்படாதயா உனக்கு துணைக்கு நான் இருக்கேன் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அதெல்லாம் என்ன எடுக்க முடியாது இந்தா பாட்டு படி என்ன மயக்க முடியாது ஏ மயங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கா என் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு அப்ப பேசாம படியா உன் கற்புக்கு நான் கேரண்டி உன் கற்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னேன் கற்புக்கு நீ கேரண்டியா சாப்பிடியா வேண்டாம் வேண்டாம் சும்மா படுக்க தூக்கம் வராது இல்ல அதுக்கு நானே சாப்பிடுறேன் வேஸ்ட் பண்ண கூடாது பாக்கதையா சாப்பிடும் போது பார்த்தா வயிற்று வலிக்கும் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன எண்ணெயில செஞ்சாலும் வயிற்று வலிக்கிறியா நான் அப்பவே சொல்லல சாப்பிடும் போது பார்த்தா வயிற்று வலிக்கும்னு கேட்டியா ஐயோ வயிற்று வலிக்கிறியா வயிற்று வலிக்கிறியா நீ எதுக்கு பிள்ளையா சொல்லி போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா ஐயோ அம்மா அம்மா உண்மையில வலிக்குதா அம்மா ஐயோ ஆச்சி என்ன ஆச்சி அதுக்குள்ளே ஆச்சி அவளுக்கு வயித்த வலியா கதவை திறங்க என்ன வலியா இருந்தாலும் சரி விடியிற வரைக்கும் கதவை திறக்க முடியாது ஐயோ அவங்க கதவை திறக்க மாட்டாங்க நீ வேற வயித்த வலி கத்துற இப்ப என்ன செய்யறது எனக்கு ஒண்ணு புரியலையே அங்க விளக்கு என்ன இருக்கு எடியா இந்த அட்டையை தின்னு சரி இந்த ஐயோ அம்மா
முடியலையே. இந்த விளக்கண்ண எங்க தடவுறது? என் தலையிலயா? தலையிலயா? சரி, வயித்துலயா? வயித்துலயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, இரு இரு, கத்தத கத்தத கத்த, தடவுறேன் தடவுறேன். என்ன எல்லாம் நடிப்பா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதாமா. ஐயோ, சோகமா இருக்கிற உன் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கட்டும்னுதான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். என்ன தப்பா நினைக்காதயா? யோ, குத்து கல்லாட்டு நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன்ல, நீ ஏன் துவைக்கிற? என்று நான் துவைக்கிறேன். நீ பெரிய இடத்து பெண், நான் ஒரு தொழிலாளி. ஏன் சட்டையை நீ துவைக்க கூடாது? அது மட்டும் இல்ல, இதை நான் சுக்க துவைக்கணும். ஏன்னா இது பழைய துணி. எனக்கா தெரியாது? துவைச்சு காட்டுறேன், அதுக்கப்புறமா சொல்லு. என்று அட எந்திரியால. துவைக்க விட மாட்டேங்கிறா, தூங்க விட மாட்டேங்கிறா, குளிக்க விட மாட்டேங்கிறா, வந்து உட்காந்துட்டு ஒரே தொந்தரவா போச்சு. நம்ம நிலைமை இருந்து சொல்லம்னா போன சொல்லம்னா ஒரே புலம்ப வேண்டியதா போச்சு. போ, என்னத்தை செய்யணும்? போ. என்னையா புலம்புற? இல்ல இல்ல, உன்ன வெளிய போன சொல்ல முடியல. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வெளியா இருக்கு. அதானே பாத்தேன். யோ, சமையல் ஆயி போச்சு, சாப்பிடுவாயா? நீ சமைச்சத நீயே சாப்பிடு. உன் கையால சமைச்சத நான் சாப்பிடற மாதிரி இல்ல. வீட்டு சாப்பிட மாதிரி நிஜமா சொல்றீங்க? நிஜமாத்தாயா? சத்தியமா சொல்றேன், இப்படி சமைக்கிறவங்க எனக்கு பொண்டாட்டியா வரணும். அண்ணி ஓடியாங்க. அண்ணியா? ஆமாண்ணே, அண்ணி சமைச்சா சாப்பிட மாட்டீங்கன்னு தான் அபூபக்கர்னு சொன்னேன். அப்படிலாம் முறைக்காதீங்க அண்ணே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அண்ணே. பெத்தவடி, உண்மைய சொல்லு. இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீர்னு இன்னொரு போய் சொல்லாத. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீயே கழுத்துல தாலி கட்டிக்கிட்டது, அவரு சாப்பிடாம இருக்கிறது, அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்குதாமா இந்த போராட்டம்?
என் உயிர் இருக்கிற வரைக்கும். எந்த நம்பிக்கையிலமா? இரக்கமுள்ள மனுஷனா இருக்கிறதுனாலதான் இருக்க இடம் கொடுத்தாரு. அது மாதிரி அவர் மனசுலயே இடம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த உனக்கு இப்ப வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தம்மா இதை வச்சுக்க. வேண்டாமா, பணத்தை கொடுத்து அவரை அவமானப்படுத்த நினைக்கிறியா? வேண்டாம். வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் வரேம்மா. சாப்பாடு இருக்கா? நான் சமைச்ச, நீ என்ன சாப்பிடவா போற? இல்ல இல்ல, உண்மையில எனக்கு பசிக்குது. சமைச்சாச்சா இல்ல சமைக்கணுமா? ஏமா, இந்த பள்ளிக்கூட மேட்டர் எவ்வளவு பெரிய விஷயம், அதை பத்தி ஒரு ஆக்ஷனே எடுக்கலையே. குழந்தைங்க இறந்து போன விஷயம், பஞ்சாயத்து தலைவர் பணத்தை கையாடல் பண்ண விஷயம், எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா எழுதி கவர்னருக்கு ஒன்னு, ஐஜி ஒன்னு, கலெக்டருக்கு ஒன்னு தான் அனுப்பியிருக்கேன். ஆனா பதில் தான் இன்னும் வரல. வந்துருச்சுமா, பதில் வந்துருச்சு. வழியில போஸ்ட்மேனை பார்த்தேன், அவன் என்ன போஸ்ட்மேன் ஆக்கிட்டா? இந்த வாங்கிக்க, இது நீங்க கவர்னருக்கு அனுப்பின லெட்டரு, இது கலெக்டருக்கு அனுப்பின லெட்டரு, இது ஐஜிக்கு அனுப்பின லெட்டரு. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா, குட்டி படி. உன்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? பல விஷயங்களை நான் சுதந்திரமா சந்திக்கிறதுக்கு இந்த வேலை ஒரு தடையா இருந்துச்சு. அந்த தடை இன்னையோட நீங்கிடுச்சு. இதை கிழிச்சு பிரயோஜனம் இல்லம்மா, அடுத்த மாசம் வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல அந்த தர்மலிங்கத்தை நார் நாரா கிழிக்கணும். பூ எனக்காக வாங்கிட்டு வந்தியா? இல்ல இல்ல, வர்ற வழியில பூக்காரு என் கையால பூ வாங்கினா வியாபாரம் நல்லா நடக்கும் சொன்னாப்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்க. பாருடா, போனது போகட்டும், தலப்பாயோட போச்சுன்னு தலை முழுகிட்டு இந்த குப்பை மக கருப்பா இல்ல, அவளும் அழகுடா. என்ன ஒண்ண விட கொஞ்சம் கருப்பு, அவ்வளவுதான். அவளை கட்டிக்க இவ்வளவு எரும மாட்டுக்கு அவ தான் சொந்தக்காரி. அவளோட சேர்த்து எரும மாட்டையை மேய்ச்சிக்கிட்டு எருமையோட எருமையா இருந்துடலாம். என்ன சொல்றேன், அவளுக்கு 40 வயசாச்சே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நீ ஊருக்கு போகல? இல்ல சின்மேன் சின்பையா, நான் ஊர் மேல போகல. உன் விட்டு போக எனக்கு மனசு வரல.
like your கருப்பு. கருப்பா? கருப்பு கலர் மேம். கருப்பு கலரா? ஆ இது பாரு, இனிமே நீ இந்த எர்மே பக்கமெல்லாம் வரக்கூடாது. உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏய் இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு என் கூட வந்துரு. ஐயோ அசிங்கம். இல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துரு. கம் ஆன் டார்லிங். நீ நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் சீக்கிரம் வந்துருங்க. எந்த சாம்பார்? எனக்கு என்ன? ஆமா, காதலையும் கழுத்தலையும் போடுற நகங்க கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஏய், வாயில என்ன கொலக்கட்டை வச்சிருக்க? நகை எங்கன்னு சொல்லு. நான் நகையோட இருந்தா என்ன, வெறும் கழுத்தா இருந்தா என்ன? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? தாலி இல்லாத கழுத்துக்கு தங்க நகை வேற வேண்டி கிடக்குதா? கேக்குறதுக்கு பதில் சொல்றத விட்டுவிட்டு விவகாரத்தை வேற மாதிரி திருப்பியா? நகை எங்க சொல்லு. சும்மா கத்தாதையா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வாங்கின கடனுக்காக வட்டிக்காரன் வந்து உன்னை திட்டினான், அதான் நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். நகைய கட்டி கொடுத்தியா? நான் பட்ட கடன் அடைக்கிறதுக்கு நீ யாரு? அன்னைக்கு இப்படித்தான் உங்க அம்மா பணத்தை கொடுத்து நான் ஒண்ணு இல்லாம சொல்லாம சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால ஊரே என்ன பார்த்து கேள பேச போகுது. என்ன அவமானப்படுத்துறதுக்கும் என் நிம்மதியை கெடுக்கிறது நீங்க வந்திருக்க. நில்றி. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். அது கேட்க நீ யாரு? நான் யாரா? இன்னைக்கு இந்த வீட்டுல என் கூட உன்னை தங்க வச்சனோ அன்னைக்கே உன்னை ஏத்துக்கிறதா அர்த்தம். அத முதல்ல தெரிஞ்சுக்க. உன் மேல அன்பு இல்லாம இல்ல, ஆசை இல்லாம இல்ல, ஊருக்கு முன்னால நீயா உன் கழுத்துல கட்டிட தாலிய, அதே ஊருக்கு முன்னால எப்ப நான் உன் கழுத்துல கட்டணும், அன்னைக்குதான் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையான புருஷன் நடந்துக்க முடியும். அந்த காலம் சீக்கிரமா வரும். எங்க நீ வீட்டை விட்டு போயிட வேண்டதா? ஆத்திரத்துல அவசரப்பட அடிச்சிட்டேன். நாராயண விடுது, வந்து விடுங்க. நீங்க அங்க போங்க. உங்களுக்கு புண்ணியமா போகுது. எதுக்காக எடுத்து வீசுறீங்க? கணக்கு சொல்லுங்க. அதெல்லாம் ஆபீசர் பாய் காலு. யோ, இவர் தள்ளியா? ஐயா ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? ஏயா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆபீசர் போய் கிடப்போ. ஆமா, ஏன் பாத்திரம் அள்ளி வெளியே வச்சிருக்கீங்க? சொசைட்டில லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாம இருந்தா ஜப்தி பண்ணாம வேற என்னயா பண்ணுவாங்க? நீங்க நினைக்கிற மாதிரிங்க யார் லோன் வாங்கல? ஒழுங்கா மரியாதையா பாத்திரங்களை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க, இல்ல நடக்கிறது வேற. சார், லோன் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்க? ஐயா, என்ன ஆதாரம் இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது கையெழுத்து இல்ல, கை நாட்டு. எல்லாம் கை நாட்டு. என்ன ஒரே தேதியில கை நாட்டு போட்டிருக்காங்க? ராஜா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சார், எது எப்படி இருந்தாலும் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். உங்க சட்டத்தை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்க பண்ண மாத்திரம். வச்சுட்டு போறீங்களா? இல்ல, பொறுமையாரு. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இந்தாங்க ஸ்டே ஆர்டர். இதெல்லாம் அந்த தர்மலிங்கத்தோட மோசடின்னு ஏற்கனவே தெரிஞ்சுதா கோர்ட்ல இருந்து தடை உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சரி சார், யோ, எடுத்த சாமான திருப்பி வச்சுட்டு வேன்ல இருங்க. இந்தாங்க.
சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். தாங்க மங்க பாத்துறோம். நல்ல நேரத்துல வந்தீங்க. ஸ்கூல் இடிஞ்சு விழுந்த போது உங்களுக்கு எல்லாம் உதவி பணம் தரதா சொல்லி கையெழுத்து வாங்கினே, அந்த கையெழுத்து வச்சே கவர்மெண்ட்ல லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி உங்களை எல்லாம் மோசம் பண்ணிருக்கான். அதுக்கு தான் அந்த ஜப்தி. இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னே, யாரும் கையெழுத்து போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப தலை முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்திர பட்டம் வடி வந்துச்சு, நாளைக்கு உங்களையே நடுத்தரவுல நிக்க வச்சானா தருமலிங்க ஒரு அயோக்கியங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா? ஏழைங்க சொத்தம் கொள்ளையடிச்சு வாழ்றவனை விட்டு வச்சா உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு ஆபத்து. இதுக்கு உடனே முடிவு வெட்டியாகணும். தர்மலிங்கம் ஒழிய, 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 தர்மலிங்கம் ஒழிய. ஏய் அங்கே நில்லுங்க, யாராவது படிக்கட்டுல காலை வச்சீங்க நெருப்பள்ளி கொட்டிடுவேன். ஏய் உரைக்கிற நாய் கடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது தலைவர், உங்களை நாயங்கிறாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊரே என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஊர் ஒன்ன சுத்தி வரல, ஊர் பணத்தை நீ மொத்தமா சுத்தினியே, அதுக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்கோம். என்ன வளர்ற? உதவித்தொகை வாங்கி தர்றதா சொல்லி லோன் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அநியாயமா லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்கே, அதுக்கு பதில் சொல்லு. தாயே தலைவரே கொஞ்சம் மரியாதை கொடு. அட்டி செருப்பால நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடு கேக்குமா, சும்மா கடடா. யோ பெரிய மனுஷா, மரியாதையா எங்க பேர்ல எடுத்த லோனை திருப்பி கொடுத்துரு. தலைவர் அவருக்காகவா லோன் வாங்குறாரு? இந்த ஊருக்கு மழை வேணுங்கிறதுக்காக ஆத்தா தலைவரோட கனவுல வந்து என்ன தங்க தேர்ல வச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொன்னா. அப்படிங்களா? அப்படிங்களே. அதே ஆத்தா எங்க கனவுலயும் வந்தா. அப்ப கேட்டிருப்பாள? கேட்டாள். என்ன கேட்டா? உன் தலைவனோட உயிர. என் உயிர் தான் உங்களுக்கு தேவைன்னா தாராளமா எடுத்துக்கங்க, ஏன்னா நான் உங்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பதவியில உட்கார்ந்த நாள்ல இருந்து பல நல்ல திட்டங்களை போட்டு உங்களுக்காக தான் பாடுபட்டு இருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு சில ஆளுங்க உங்களெல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எங்களை தூண்டி விடல, பாதிக்கப்பட்ட நாங்களே நியாயம் கேட்க வந்திருக்கோம். ஏய் கை நீட்டி பேசுறா. ஏய் மரியாதையா பணத்தை வாங்கி குடுடா. சே கம்பெனிக்கு பணம் கொடுக்க முடியாது. சே நாங்க இவங்க கிட்ட இப்படி பேசுறா சரிப்பட்டு வராது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். வாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வளைஞ்சு வேணாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எங்களை நீங்களால ஒண்ணு செய்ய முடியாது, எங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆட்கள் உண்டு. அதிகாரம் உங்க கையில இருக்கிறனால தானே அத்துமீறி பேசுறீங்க. வரப்போற தேர்தல்ல உங்களை பதவியில இருந்து இறக்குனா தான் உங்க கொட்டை அடங்கும். அடங்கு? என்ன பார்த்து சொல்றியா? இது வரைக்கும் தேர்தல்ல என்னை எதிர்த்து நிக்க எவனும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அதான் தலைவர் அண்ண போஸ்ட்லயே வந்து நிக்கிறாரு. இனிமே எந்த போஸ்டும் ஜெயிக்க முடியாது. இடுப்புல எலும்பு இருந்தா இந்த தேர்தல் என்ன பாரு. இந்த தேர்தல்ல என்னை எதிர்த்து எந்த பயனுக்கான நான் பாத்துறேன். பதவியோட பெருசு பதவியில உட்கார்ந்த தகுதிதான். அந்த வகையில பார்த்தா தனக்குன்னு யாருமே இல்லாம தன்னையே பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சவங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல ஊழல ஒழிக்கணும்னு சொன்னவங்க, நமக்காகவே அவங்க வேலை இழந்து நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து இந்த கிராம மக்களுக்காக பாடுபட்டவன் நம்ம சாரதா டீச்சர். நம்ம டீச்சர் தான் அந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து இந்த தேர்தல்ல நிக்கணும். ராஜா என்னப்பா இதெல்லாம்? ஐயா என்னங்க இது? என்ன போய் டீச்சரம்மா, ராஜா சொல்றது கூட எனக்கு சரியா தான் படுது. இத பாருங்க, இந்த கிராமத்து ஜனங்கள் முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னா, இந்த கிராமத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா நீங்க தான் நிக்கணும். மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் முகத்தை கிழிக்கிறேன். வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். பெத்த பொண்ணே அப்பனுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணா தாய்க்குலம் ஓட்டல நமக்கு தான். சொல்லாத, செய். செஞ்சா என்ன தருவே? என்ன தருவனா? மேடம் கழுத்துல வெற்றி மாலைனா உன் கழுத்துல என் மாலை. நிஜமாவா? சத்தியமா. எங்கள் ஓட்டு மேடம் சாரதாவுக்கு. எங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. எங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. எங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. உங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. நமது ஓட்டு சாரதாவுக்கு. நமது ஓட்டு சாரதாவுக்கு. உங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. உங்கள் ஓட்டு சாரதாவுக்கு. வாங்க கேளுங்க,
இனிமேலாவது இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கணும்னு தான் மேடம் சாரதாவை நாங்க தலைவியா நிறுத்திருக்கோம். அப்போ இதுக்கு முன்னால இருந்த தலைவரை கெட்ட தலைவர்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் எங்க மேடம் சாரதாவுக்கே ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறோம். சரி, பாப்பாவே வந்து கேக்குது, நாமளும் ஒரு தடவை அவங்களுக்கு போட்டுருவோமே. நாம பெத்ததே ஒண்ணு, அது பேசுறது பாத்தியா? இப்படி பேசணும்னு தெரிஞ்சா இன்னொன்னு பத்திருப்பீங்களா? அப்பா, எங்களை குத்துறதா நினைச்சாவது முத்திரையே எங்க சின்னத்தை பார்த்து குத்திருங்க. நான் குத்துறேன். வாங்க, இவங்க ஓட்டெல்லாம் நமக்கு தான். எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. எனக்கு ஓட்டு இல்ல, நான் வெளியூரு. கட்சி மாறுறது சகஜம். நமது ஓட்டு, உங்கள் ஓட்டு, நமது ஓட்டு. வணக்கங்க ஐயா. தேர்தல் வருது, உங்க வீடு தேடி நானே வந்திருக்கிறேன். ஐயா, நீங்களே வீடு தேடி வந்திருக்கும் போது எங்க ஓட்டு அத்தனையும் சாரதாமாவுக்கு தான். குத்து விளக்கு சின்னம் மறந்துடாதீங்க. என்னைய அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வீட்லயும் குத்து விளக்கு ஏத்தி கும்புறது பொம்பளைங்கதான். அப்படி இருக்க நாங்க மறப்பமா? எங்க ஓட்டு பூரா உங்களுக்கு தான். என் மகளுக்கு ஓட்டு இல்லையேன்னு கவலையா இருக்கு. இல்லாட்டி அவளையும் அம்மாவுக்கே போட வச்சிருவேன். சந்தோஷம். யோ, இந்த தியாகி இருக்கிற வரைக்கும் நம்ம தலைவருக்கு தொல்லையா படுக்க வச்சிருவோம். முடிந்த பஞ்சாயத்து தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி சாரதா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்து நின்ற திரு தரமலிங்கம் அவர்கள் டெபாசிட் தொகை இழந்தார். எலெக்ஷன்ல தோக்குறதுங்கிறது எல்லாருக்கும் சகஜங்க. ஆனா டெபாசிட் போக வச்சுட்டாங்க, அதை என்னால ஜீரணிக்க முடியல. நன்றி கேட்ட ஜனங்க. தலைவரே, நம்ம இந்த பக்கமே போக வேண்டாம், இந்த பக்கம் போலாம். தலைவரே, வணக்கம். வணக்கம். இது வேற பொம்பளைன்னு கும்பிட்டுங்க, நீங்க வாங்க. ஏன் திரும்பிட்டீங்க? திரும்ப நான் தாம போக முடியும். 20 வருஷமா உங்களையே தலைவரா மதிச்சு பழக்கப்பட்ட ஜனங்க இல்லையா? அதே ஜனங்க தப்பு. அதான் சொல்லி திருத்திட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்க. ஐயோ, அதுக்கு இல்லைங்க, நம்ம ஜனங்க தானே, எதுக்கா பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டேன். பயமா? எங்களுக்கா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். எல்லாரும் ஆளை வச்சு அடிப்பாங்க, ஆனா நீங்க ஆத்தாளை வச்சு அடிக்கிறவங்களாச்ச. என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவல்ல, உனக்கு பாடம் புகட்ட வந்தவ. புரிஞ்சிருக்குமே? சாரதா, திருமதி சாரதா ராஜா ராம். ஏழைகளின் துயர் துடைக்க வந்த தலைவி சாரதா, உத்தம தலைவி சாரதா, நமது சாரதா, ஏழைகளின் விடிவெள்ளி சாரதா. இந்த வெற்றிக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நான் ஜெயிச்சேன்னு சொல்றதை விட இந்த ஊரு ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும். இனிமே உங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாடுபடுவேன். இந்த கிராமத்துக்கே நலகாலம் பிறந்தாச்சு. மாலை போடுங்க. இந்த மாலை நியாயமா நம்முடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி பாடுபட்ட தியாகி சத்தியமூர்த்திக்கு தான் சேரணும். ஐயா வாமா. நாம ஜெயிச்சிட்டோம் ஐயா, ஜெயிச்சிட்டோம். அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லு, ஜெயிக்கிறத தவிர நமக்கு வேற என்னமா தெரியும்? ஜனங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா? நடந்துடாதா? அப்படின்னு என்ன விட அதிகமா துடிச்சது என் மகன் தான். ஐயா, நியாயமா இந்த மாலை அவனுக்கு தான் போடணும். ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு மகனா? எல்லாருக்கும் பிறந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு வரலாறு இருக்கும். ஆனா என் பையன் பிறந்ததே ஒரு வரலாறுமா? அந்நியங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தமே
அந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டு இந்த அடிமை மண்ணுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட கூடாதுன்னு சுமார் 18 வருஷம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சே வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அற்புதமான பையன் பிறந்தான். என் லட்சியம் என்னவோ அதுதான் அவன் லட்சியம், என் கொள்கை என்னவோ அதுதான் அவன் கொள்கை. எல்லாத்திலையுமே ஒத்து போறோம் நாங்க. ஒரு ஒரு விஷயத்துல மாத்திரம் ஒத்து போக முடியலம்மா. ஏடே எனக்கு பிடிச்ச பொண்ணை தர நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பத்தாடா நல்லா இருப்பேன்னு சொன்ன. அதெல்லாம் முடியாது, நான் யார காதலிக்கிறனோ அவளைத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு பக்கத்து கிராமத்துல இருந்து யாரோ ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டாமா. அன்னைக்கு வீட்டை விட்டு போறவன் தான். அதுக்கப்புறம் அவரை ஆத்த அடிச்சு கொண்டுட்டாங்கிற செய்தியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? ஏமா இவனை ஆத்த அடிச்சு போட்ட செய்தி உனக்கு எப்படி தெரியும்? ஐயா நீங்க உங்க மகனை தான் எழுந்தீங்க, ஆனா நான் என் மாங்கல்யத்தை எழுந்துட்டேங்க. அப்போ அப்போ நீ? நான் தாங்க உங்க மருமக. அவர் இறந்துட்டதா? இந்த ஊரையே நம்ம வச்ச அந்த தர்மலிங்கம் ஆளுங்களை வச்சு அவர் அடிச்சு கொண்டுட்டாயா? இன்னைக்கு அவளுக்கு பதவியேற்பு விழாவா? ஆமா, ஆதியில இருந்து உங்களை வீதியில் நிக்க வச்சுட்டு பாதியில வந்து இன்னைக்கு பல்ல கேறிட்டாளே. யார விட மாட்டேன். ஒண்ணு இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரே இருக்க கூடாது. தலைவர் இல்லாம ஒரு ஊரா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? அப்ப நான் தலைவரா இருக்கணும். அது எப்படி? பதவியேற்பு விழாவில் அந்த அம்மாவை சாவடிக்கணும், மறுபடியும் இந்த ஊர்ல பை எலெக்ஷன் நடக்கணும், பழையபடி நான் பஞ்சாயத்து தலைவரா வரணும். தலைவரே மறுபடியும் அந்த பிஞ்சு தலைவர் வந்து நிக்கலாம். என்னடா பணம் வாங்கி போலான்னு வந்தேன். எரிஞ்சிட்டு இருக்கிற கொள்ளில எண்ணெய் ஊத்த வந்தியா? இல்ல பேசின ஊதியத்தை வாங்கி போலான்னு வந்தேன். ஊதியமா? பெரிய மில் தொழிலாளி ஊதியம் கேட்க வந்துட்டா? போடா போடா. அப்ப பணம் பணம் ஆயிடுவேன். போடா போடா விரிஞ்சு தலையா. அப்படியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், வர. என்னையா சொல்லிட்டு போற? அதான் நீங்க தோத்துட்டீங்க. இது கூட தெரியல, டீச்சரை நீங்க கொலை பண்ற திட்டத்தை ராஜா கிட்ட போய் சொல்லிருவேன்னு சிக்னல் கொடுத்துட்டு போறான். ஏய் எண்ணி 2 நிமிஷத்துல இந்த பையன் யமரோகம் போய் சேரணும். இந்த ராஜா பையன் பதவியேற்பு விழாக்கு வராம பாத்துறீங்க. டீச்சரை அவளை நான் எங்க ஏழை தீத்துக்கிட்டேன். கரெக்ட். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஜனங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் அந்த விழாவில் போய் கலந்துக்கிறேன். தலைவரே சுடுறது பார்த்து சுடுங்க, அடையாளம் தெரியாம என்ன சுட்டுறாதீங்க. We'll be right back.
உங்க தங்கச்சிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். முதல்ல ஹாஸ்பிட்டல் போலவா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. இனிமே என்ன காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறதை விட அந்த டீச்சரை போய் காப்பாத்துங்க. என்ன சொல்ற? பதவியேற்பு விழாவில் தர்மலிங்கம் அந்த டீச்சரை கொல்ல போறான், போய் காப்பாத்துங்க.
மீசை என்ன ஆச்சு, அந்த மீசை எங்க போச்சு? ஒரு பூவே புயலாச்சு, நல்ல நேரம் பிறந்தாச்சு. அம்மாவும் தரவாலே ஊரெல்லாம் இனிமேலே ஆனந்த பண்பாடணும். எல்லோரும் கூடி வாழ்த்து பாடி
வராங்க. சத்தியில கிச்சிருக்க எனக்கு கொண்டு வாங்க போல இருக்கு தியாகி. பயமா இருக்கு தியாகி. ஏதாவது பண்ணியா தியாகி, ஏதாவது பண்ணியா தியாகி, ஏதாவது பண்ணியா தியாகி, ஏதாவது பண்ணியா தியாகி, ஏதாவது பண்ணியா. ஏதோ நம்மளால முடிஞ்சது. மாமரத்து குயிலு பூமஞ்சமிடும் மயிலு, மாமரத்து குயில்